இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு ஜாயின்ட் இன் ஃபோர்த் லெவல் கில்டு. அது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சூப்பரான ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஃபோர்த் லெவல் கில்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ஆமாம், அது வந்து நம்ம தமிழ் பசங்களும் இருக்கலாம். அதாவது எப்படின்னா நம்ம தமிழ் பசங்க வந்து அந்த கில்டு ஆரம்பிச்சிருக்கலாம், நான் இந்திக்காரவங்க கூட ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ரூம் கார்டு வந்துடும், ஓகேவா? நீங்கள் பாயிண்ட்டு அதாவது 1800 பாயிண்ட், அதில் 8 பாயிண்ட்டு மட்டும் முடித்தா போதும். அது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மேட்ச் விளாட்னா ஒரு 8 பாயிண்ட் ஏறும் வெள்ளிக்கிழமைனா, ஒரு மேட்ச் விளாட்னா 8 பாயிண்ட்டு. அதுவே நீங்கள் ஒரு மேட்ச் விளாட்டு வெளியே வந்துட்டனா போதும், அவனுலே ஃபோர்த் லெவல் கில்டு செம பேர் இருப்பாங்க, அவங்களே முடிச்சுடுவாங்க 1800 பாயிண்ட்டு. இப்போ சொல்ல போகிற ட்ரிக்ஸு பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நான் அந்த ட்ரிக்ஸை சொல்லத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணி ஆகணும், அதாவது என்னால் சும்மா தான் இருப்பீங்க, ஒரு லைக் பட்டனு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனும் அமைக்க விட்ருக்கோம், ஓகேவா? நான் ஒரு பாட் ஐடி வச்சுக்கிறேன், இது பாட்டெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஐடி, கொஞ்சம் எமோட் வச்சுக்கிறேன். ஆனால் இதில் வந்து நான் கில்டில் இல்லை. எது கில்டில் இல்லைன்னா நான் வந்து மெயின் ஐடி வச்சுக்கிறேன், அதில் ஃபோர்த் லெவலில் கில்டில் இருக்கிறேன், ஆனால் இதில் இல்லை. அதனால் உங்களுக்கு நான் இந்த ஐடியிலேருந்து சொல்ல போகிறேன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் உள்ள வந்துட்டீங்க, கேம் உள்ள வந்து இந்த விளாகில் நிற்கிறீங்க, அங்கே மெசேஜ்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், அந்த மெசேஜ் பட்டனு சம் பேருக்கு தெரியல, சும்மா குரூப் ஆரம்பிப்பாங்க, நம்ம போய் அது சேர்ந்துக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆஹா, அப்படி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கில்டு ரெக்வஸ்ட்டும் கொடுப்பாங்க, அதாவது வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்காரனும் கொடுக்கலாம், அதாவது இந்திக்காரனும் கொடுக்கலாம், ஆனால் கில்டு ரெக்வஸ்ட்டும் கொடுப்பாங்க. அதாவது ஆட்டோவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு தடவை கொடுத்தோன்னா நம்ம போயிடலாம் உள்ள. அதுவே பார்த்தீங்கன்னா அப்ரூவலாக இருந்ததுன்னா உங்கள் லெவல்லாம் பார்த்துட்டு தான் வாங்குவாங்க, அதிகமான ஒரு லெவல், லெவல் அதிகமானா கூட பரவாயில்ல, ஒரு அலாக் கேரக்டர் அதுமாரி. உங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா யாருனா உங்கள் ஐடியை விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா செம்மையாக இருக்கணும், கேரக்டர் எல்லாமே எலெக்ட் பாஸ்லாம் போட்டுருக்கணும், அப்படி இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக கூட்டுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 மேட்சாச்சு ஃப்ரீ ஃபயரில் விளாடுவீங்க, அதேமாரி தான் இதில் ஒரு நாளைக்கு ஒரு 5 மேட்ச் விளாட்னீங்கன்னா போதும், 5 மேட்ச்சு விளாட்னீங்கன்னா போதும். ஏன்னா அது கூட அங்கே கில்ட் ரெக்வஸ்ட்டு செம பேர்கிட்ட கொடுப்பாங்க, ஃபோர்த் லெவல்லேருந்து செகண்ட் லெவல்லேருந்து. எதுக்கு 5 மேட்ச் நான் விளாட சொல்கிறேன்னா, இப்போ கேம் உள்ள நீங்கள் போனீங்கன்னா கில்ட் ரெக்வஸ்ட் வந்து அதிகமாக அதில் வந்து வராது, அதனால தான் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கிட்டே வெயிட் பண்ணுற மாதிரியா இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் ஒரு 5 மேட்ச் விளாட்டு போய் பாருங்கள், இதுமாரி மெசேஜில் போய் வேர்ல்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேட்ச் விளாட்டு ஒரு 5 நிமிஷமாக வெயிட் பண்ணுறேன், உங்களுக்கு கடுப்பாச்சுன்னா அதுமாரி குரூப்லாம் இருக்குதுல்ல, அதில் போய் யாருன்னா இந்திக்காரன் இருப்பானவோ அவனை பிடிச்சி நோப்பு நோப்புன்னு கலாயிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் சொன்னேன், சீரியஸாலும் கலாச்சிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு மேட்ச் விளாட்டேன், ஒரு மேட்ச் விளாட்டு சும்மா ஃபன் பண்ணியிருந்தேன், ஃபோர்த்து லெவலு கில்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க, போனவுடனே பார்த்தீங்கன்னா 22 பேர் சேர்ந்துட்டாங்க, அது வந்து அப்ரூவல் தான், நான் வந்து கில்டு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கினே இருந்தேன், அவங்க எதுவுமே பண்ணே மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து இது ஒரு நார்மல் ஐடி இல்லை, இதுவே நான் லெவல் 50வது லெவலில் இருந்தால் கன்ஃபார்ம் கூட்டிருப்பாங்க. நீங்கள் மட்டும் கொடுத்துக்கினே இருங்க, உங்களை கூப்பிட்ற வரீங்க அதுமாரி கொடுத்துக்கினே இருங்க. ஏன்னா சில பேர் கூட்டுக்க மாட்டாங்க, இல்லைனா சில பேர் ஃபோர்த்து லெவலில் இருக்கிற பேர் கூட்டுப்பாங்க, உங்கள் ஐடியை பார்த்து கூட்டுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை லெவலில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, பார்த்தீங்கன்னா 42வது லெவலில் தாங்கிறேன், அதனால தான் போலக்குது இனிமேல் கூட்டுக்க மாட்டாங்க. இப்போ போய் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா ஃபோர்த்து லெவலுக்கு எழுதேன், ஆஹா கொடுத்துன்னே இருக்கிறேன், எதுக்கு விட மாட்டேன்னு தெரியல, ரொம்ப கடுப்படுகிறானுவோ, எனக்கு டென்ஷன் ஆனால் என்ன பண்ண போனே தெரியல, இதேமாரி தான் கடுப்படி பண்ணும். பார்த்தீங்கன்னா கில்டு உள்ளேயும் போய் பார்த்துட்டேன், எனக்கு கூட்டுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கில்டில் கூட்டுக்கினாங்க, அந்த கில்டு இல்லை, இது வேறு கில்டு, செகண்ட் லெவல் கில்டுன்னு நான் நினைக்கிறேன், பாருங்கள் TSGன்னு ஒரு கில்டு இல்லை, அந்த கில்டுலேருந்து எனக்கு கூட்டுக்கினாங்க, அது வந்து செகண்ட் லெவல் கில்டு. எனக்கு வந்து இதில் செகண்ட் லெவல் இருந்தாலே போதும், ரூம் கார்டு வந்தாலே அதனால் நான் செகண்ட், ஆனால் நல்லா பார்த்துங்க, இந்த லெவல் கில்டு தான் செகண்ட் லெவல் கில்டு, பார்த்துக்கிங்களா? இதே தான் ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேறு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஃபயரு, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபன் மேட்ச்சு, நிறைய அப்டேட் வீடியோ, அது வந்து கேம் பிளே வீடியோ, ஃபன் கேம் பிளே வீடியோ, இதுமாரிலாம் போட்டுக்கிறோம், போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இது கேரக்டரு 1v1 வீடியோலாம் போட்டுக்கிறோம், போய் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது 80வது வீடியோ, நீங்கள் வந்து வியூஸ்
வியூஸ் மட்டும் அதிகமாக போயின்னுக்குது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அம்மா கஷ்டப்பட்டிருப்பேன், நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிங்க, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பெல்லைக்கானே அம்மிக்கு வச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா ஃபஸ்ட்லேருந்து போய் பாருங்கள், நல்லா புரியும், ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து நல்லா பாருங்கள் வீடியோ, உங்களுக்கு புரியும், ஓகேவா?